கூட்டணியில பேச்சுவார்த்தை போகுது, இங்க பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த மறைமுகமும் இதுக்கு கிடையாது. இது தேர்தல் அரசியல், இங்க மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை. அதனால உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நிச்சயமாக யாருடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நாங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதை உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்டாயம் நாங்கள் தெரிவிப்போம். அதனால இன்னைக்கு யார் தலைமை ஏற்றிருக்காங்களோ, கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் ஒன்று அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் தான் வந்து இதை பத்தி பேச்சுவார்த்தையை தொடங்கணும். இப்ப நாங்க தலைமை ஏற்றிருந்தா நாங்க போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். அதனால கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி நாங்களும் குழு அமைத்து அதன் மூலம் பேசும்பொழுதுதான் இது ஒரு இறுதி கட்டத்திற்கு வரும். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அபிஷியலா ஸ்டார்ட் பண்ணன்றதையும் நான் தெளிவாக சொல்றேன். இருக்கிறதே மூணு தான், என்ன 100 கட்சியா இருக்குது இங்க கூட்டணி, இருக்கிறது மூணு தான், அதிமுக, திமுக, பிஜேபி, இதை தனிச்சு இந்த 4 தான். அதனாலதான் நான் சொல்றேன், எல்லாரும் வந்து இன்னைக்கு எங்களோட நட்புறவோட தான் இருக்காங்க, எல்லாரும் நட்புறவோட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமாக நம்ம இன்னும் எந்த பேச்சுவார்த்தை தொடங்கல அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவா தான் சொல்றேன். அதனால கூட்டணி தலைமை ஏற்று இருப்பவர்கள் தான் இதற்கான துவக்கத்தை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அதிமுக கூட்டணியோ, திமுக கூட்டணியோ, பிஜேபி கூட்டணியோ, கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் இதற்கான தொடக்கத்தை தொடங்கி எங்கள் குழுவுடன் வந்து பேசும் பொழுது அதற்கான நிச்சயமாக என்ன இறுதி நிலைப்பாடு என்பது உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். இன்னைக்கு தானே இன்னைக்கு வந்து மீட்டிங் இருக்குங்க, யார் யார் அந்த குழுவில் அமைய இது போட போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நாங்கள் டிசிஷன் எடுத்து இந்த ஒரு 2 நாள் நாங்கள் அறிவிப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிடுறேன், என்னுடைய இறுதி டிசிஷன் என்னன்றது அடுத்த ஒரு ஆலோசனை கூட்டம் போது கூட்டணி தலைமை என்று இருப்பவர்கள் எங்களுடன் நான் வந்து பேசும்போது, எங்கள் குழுவும் அவங்களோட போய் பேசும்போதுதான் அந்த இறுதி நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு சொல்ல முடியும். நாங்க வந்து எல்லாருக்கும் வந்து அன்னைக்கு ஓப்பனா எங்களுக்குள்ள டிஸ்கஷன் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன், அவர்களுடைய கருத்து என்னவோ அதை தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். எனவே இறுதி நிலைப்பாடை உங்களுக்கு நிச்சயமாக வெகு விரைவில் அறிவிக்கும். எந்த கூட்டணிக்கு சென்றாலும் இன்னைக்கு நீங்கெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அனைத்து கட்சியிலுமே வந்து ராஜ்யசபா இருக்காங்க, எம்பி இருக்காங்க. அப்போ தேமுதிக வந்து கேட்கறதுல என்ன தவறுன்றது என்னுடைய கேள்வி. இன்னைக்கு எந்த கட்சியில ராஜ்யசபா இல்லை, எந்த கட்சியில எம்பி இல்லை, ஏன் தேமுதிக அப்படி மட்டும் கேள்வி கேட்கின்றேன். ராஜ்யசபா என்பதும் அரசியலில் ஒரு பிரிவு தான். அதனால அதை கேட்கின்ற எல்லா உரிமையும் தேசிய முற்போக்கு திராவிடங்களுக்கு இருக்கிறது. எப்படி மற்ற கட்சிகள் எல்லாம் ராஜ்யசபாவோட எம்பி சீட்டுன்னு பேசுறாங்களோ அந்த உரிமை தேமுதிகவுக்கும் இருக்கிறது என்பதுதான் நாங்கள் சொல்றோம். சரிங்களா?